தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை தருமபுரி செக்கோடிலிருந்து கவிதா அப்படின்றவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. காமாட்சி விளக்கில் தத்துவங்கள் என்ன? காமாட்சி விளக்குன்னு நீங்கள் வீட்டில் ஏத்துறீங்க, அது கண்டிப்பாக காமாட்சி விளக்கு இல்லைங்க. காமாட்சி விளக்கு அப்படின்றால் கரும்பு வருங்க, பின்னாடி வந்து கரும்பு, அந்த அம்மனுக்கு பின்னாடி வந்து கரும்பு வர்றது தான் காமாட்சின்னு பேருங்க. நம்ம அந்த காமாட்சி விளக்குன்றதை யாருமே ஏத்துறதில்லை, வெள்ளிலையும் அந்த மாதிரி வர்றதில்லை. அதுக்கு பேர் அந்த மாதிரி எல்லாம் சொல்லி சொல்லி அந்த காலப்போக்கில் அந்த பேராகப்பட்டது மறுவிடுச்சுங்க. காமாட்சி விளக்குன்னு அந்த பேர் மறுவிடுச்சுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி சொல்கிறேங்க. அது காமாட்சி விளக்குன்றது பின்னாடி கரும்பு வர்றது தான் காமாட்சி விளக்கு. இந்த காமாட்சி விளக்கினுடைய தத்துவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணைமிக்க பார்வையால் விரும்புவதை நிறைவேற்றுவாள் காமாட்சி. ஸோ இப்போ காமாட்சி விளக்கு கரும்பு வர மாதிரி வருது, அந்த மாதிரி சொல்லி வாங்கிக்கோங்க. அந்த மாதிரி விளக்கை ஏற்றுங்க, ஐஸ்வர்ய நிலைகள்ன்றது கொடுக்குறோம். நம்ம வேண்டியதை கொடுக்கக்கூடிய வரங்கள் நிறைந்தவள் காமாட்சி தாயாவாள். அவள் வீட்டிற்கும் விளக்கு ஏற்ற நன்மைகள் பெருகும், குலதெய்வத்தினுடைய அருள் அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதுதான் அந்த காமாட்சி விளக்கு நீங்கள் ஏற்றுவதன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுகிரகங்கள். செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.